நன்றி மறந்தவர் எடப்பாடி. அன்று பாஜக மட்டும் இல்லை என்றால் சிதறிப்போயிருப்பார்கள். எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில் அமர்த்தியது பாஜக தான். ஆனால் இப்போது அவர் நன்றி மறந்துவிட்டார் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். தமிழ்நாட்டில் 2019 லோக்சபா தேர்தல் மற்றும் 2021 சட்டப்பேரவை தேர்தல் ஆகியவற்றை அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்து சந்தித்தது. 2024 மக்களவைத் தேர்தலிலும் கூட்டணி தொடரும் என்று இரு கட்சிகளும் முன்பு அறிவித்திருந்தன. லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாடு முழுவதும் அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. இந்த சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாக அதிமுக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆலோசனை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமையின் செயல், அதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மத்தியில் கொந்தளிப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், தொண்டர்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பாஜகவுடனான கூட்டணியிலிருந்து விலகுவது என தீர்மானம் நிறைவேற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டணி முறிவு குறித்த அறிவிப்புடன் நன்றி மீண்டும் வராதீர்கள் என்கின்ற ஹேஷ்டேக்கையும் சமூக வலைதளங்களில் அதிமுக பதிவிட்டது. அதிமுக பாஜக கூட்டணி முறிவு அரசியல் அரங்கில் விவாதங்களை கிளப்பிவிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான உறவை அதிமுக முறித்துக் கொண்டது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, எண் மக்கள் நடைப்பயணத்தில் இருப்பதால் அரசியல் குறித்து அதிகம் பேச விரும்பவில்லை. அஇஅதிமுக ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை படித்தேன். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து கட்சியின் தேசிய தலைமைதான் முடிவெடுக்கும் என்றும் கூறினார். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பாஜக முன்னாள் தேசிய செயலாளர் ஹெச் ராஜா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியதால் எங்களுக்கு நஷ்டமில்லை, அதிமுகவிற்குத்தான் நஷ்டம். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக நெல்லிக்காய் மூட்டை போல் சிதறி பிரிந்து கிடந்தது. சிதறி கிடந்த அதிமுகவை ஒன்று சேர்த்தது பாஜக தான். பிரிந்திருந்த அதிமுக தலைவர்களை ஒன்று சேர்த்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் நாற்காலியில் அமர்த்தியது பாஜக. எடப்பாடி இப்போது நன்றியில்லாமல் செயல்படுகிறார். அதிமுகவை நாங்கள் ஒட்டி வைக்கவில்லை என்றால் சிதறியிருக்கும். ஓபிஎஸ் ஒன்று சொல்ல, இவர்களும் ஒன்று சொல்ல மாறி மாறி பிரச்சனை உருவானது. அப்போது ஓபிஎஸ்ஐ இபிஎஸ் முன்பாக உட்கார வைத்து பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தப்பட்டது. இதற்கெல்லாம் சாட்சியாக கூடவே நான் இருந்தேன். அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியது மிகுந்த சாதனை செய்ததாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். கூட்டணி முடிந்தது என்றால் அதிமுகவும் இன்றுடன் முடிந்தது. வருகின்ற 2024 மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் பாஜக தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவோம். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் பாஜகவின் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது என தெரிவித்துள்ளார்.